அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு, அவங்களோட ஃபினான்ஷியல் போர்ஷன், அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ லாஸ் இன்கர் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு எங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னா, அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா அது மூலமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பிஸ்னஸோட ப்ரோக்ரஸை பற்றி. எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்ஸை பார்த்தா நம்மளுக்கு வந்து பெட்டரான ஐடியா கிடைக்கும். அதுதான் முதல் பாயிண்ட்ல அவங்க சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸ்னு. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ஸ் டு மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பிளானிங்க்கு, டிசிஷன் மேக்கிங்கு, அவங்களோட கண்ட்ரோலிங், பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கு, டாப் அஃபீஷியல்ஸ்க்கு, எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அக்கௌண்ட்ஸ்ன்றது. ஸோ பிளானிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அசட்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி வந்து லைபிலிட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், பிஸ்னஸில் முக்கியமான டிசிஷன்ஸ் எப்படி நம்ம சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு பேசிஸாக ஆக்ட் பண்ணுது அந்த இடத்துல. ஓகே, அதான் அசிஸ்டன்ஸ் டு மேனேஜ்மெண்ட். ரீப்ளேசஸ் மெமரி. ஸோ நம்ம ரொம்ப வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம மெமரியில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியாது. என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடைபெற்றது, என்ன டேட்ல என்ன நடைபெற்றது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ஸா வந்து ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எதர் வந்து பேப்பர் பேஸ்டோ இல்லை வந்து இப்போ எல்லாமே சிஸ்டம் ஓரியன்ட் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியா எப்போ தேவையோ அதை வந்து எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது. ஸோ போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ், போன 5 வருஷத்துக்கு எப்படி இருந்தது பிஸ்னஸோட லெவலு எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லாத்தையும் வி கேன் நாட் ஸ்டோர், நம்மளோட மெமரியில நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் இந்த பர்டிகுலர் இயர்ல எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சு, இல்ல ஏன் இந்த இயர்ல சேல்ஸ் அதிகமாச்சு இப்ப வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இது எல்லாமே கம்பாரிசன் பண்ண வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம சிஸ்டமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால கம்பாரிசன் பண்ண முடியுது. அடுத்தது வந்துட்டு ஃபெசிலிட்டேட் செட்டில்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டிஸா. ஸோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்ம பே பண்ணணும், எவ்வளோ நம்மளுக்கு லைபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்துட்டு டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து ப்ரூஃபாக வந்து வச்சுருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. ஃபெசிலிட்டேட் செட்டில்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டிஸ், எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணணும், எவ்வளோ எல்லாத்துக்குமே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் ஓவர் பண்ண முடியுது. அடுத்தது ஃபெசிலிட்டேட்ஸ் லோன். ஸோ இப்போ நம்ம வேர்பலாக நான் வந்து வாய் மூலமாக எனக்கு இவ்வளோ அசட் வரத்து இருக்கு, இவ்வளோ லைபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது, கடன் இருக்குது பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இயர் பை இயர் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்றத செக் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோன் சாங்ஷன் பண்ணி நம்மளுக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபெசிலிட்டேட்ஸ் லோனில் வர்றது. ஓகேங்களா? அடுத்தது எவிடன்ஸ் இன் கோர்ட். நம்ம வந்து எதுவுமே வந்து வாய் மூலமா சொல்றதை விட எப்பயுமே ரிட்டனுக்கு பவர் அதிகம். ரெக்கார்டா நம்ம வந்து ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ப்ரூஃப் எல்லாத்துக்குமே வந்து நம்மளால கோர்ட்ல கூட வந்து எவிடன்ஸா வந்து காட்ட முடியுது. ஓகேங்களா? அசிஸ்டன்ஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் இன்சால்வன்சி. Assistance in the event of insolvency. Insolvency proceedings involve explaining many transactions that took place in the past. Systematic accounting records assist in such situation. So, இப்போ insolvency, insolvent என்னன்னா கம்பெனி வந்து அசட் வரத்தெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, கேஷ் இல்லை,
நம்மளோட கடன் தான் அதிகமா இருக்கு, நம்ம பே பண்ண வேண்டிய டெப்ட் கடன் தான் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை இன்சால்வெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தன்னோட கடன்களை பே பண்ற அளவுக்கு சொத்து மதிப்புகள் இல்லை அப்படின்றா அதை வந்து இன்சால்வெண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி அது இன்சால்வெண்ட் ஆச்சு, எந்த கட்டத்துல அது இன்சால்வெண்ட் ஆச்சு, எல்லாமே நம்ம கிட்ட பக்காவா ரெக்கார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்ல நம்மள இன்சால்வெண்ட் ஆனோம், எப்போ நம்மளுக்கு கடன் அதிகரிச்சு, இது எப்போ அசட் வேல்யூலாம் கம்மியாச்சு, நம்மளுக்கு ஏன் கடன் அதிகமாச்சு, எல்லாமே நம்மளால அக்கௌண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹெல்ப்ஃபுல் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் அ பார்ட்னர் ஆர் இன் கேஸ் ஆஃப் டெசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் இஸ் ஆஃப் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூஸ் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் எ பேசிஸ் டு ரீச் எ செட்டில்மெண்ட். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டு மூணு நாலு பேர் அந்த மாதிரி சேர்ந்தது தானே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். அவங்களுக்குள்ளே வந்துட்டு அட்மிஷனு, ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து அந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக திருப்பி ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி, இப்போ ஒரு புதுசாக ஒரு பார்ட்னர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மூணு பேர் இருந்தாங்க இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்க, புதுசா வந்துட்டு ஒருத்தர் வராருனா பிசினஸை ரீகன்ஸ்டியூட் பண்ணுவாங்க, புதுப்பித்தல் மாதிரி. மறுபடியும் வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க, எவ்வளவு அவங்களுக்குள்ள ப்ராஃபிட் வந்து பகிர்ந்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடைபெறும். அதே மாதிரி ஒரு பர்சன் வெளியில போனாங்கன்னா ஏற்கனவே இருக்க ஓல்டு பார்ட்னர்ஸ்குள்ள வந்து எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதனால பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்க்கு கூட வந்து கண்டிப்பா இது வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஆக மொத்த பெனிஃபிட் என்னன்னா எப்பயுமே சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுனால கம்பெனியோட ப்ரோக்ரஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை பெட்டரா தெரிஞ்சுக்க முடியுது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு கம்பாரிசன் பண்ண முடியுது, இயர் ஆஃப்டர் இயர் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது வந்துட்டு நம்மளோட மெமரியில எல்லாத்தையும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம லோனுக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு எவிடன்ஸா இருக்கு, நம்மளோட கம்பெனியோட டீடைல இது மொத்தமாக ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனை தரதுனால. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வென்னவர் வந்து பார்ட்னர் அட்மிஷன் இல்ல ரிட்டையர்மெண்ட் இல்ல டெத் ஏற்படும் போது புதுசாக வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம மறுபடியும் ரீகன்ஸ்டியூட் பண்றாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அக்கௌண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றாங்க. இதுதான் அட்வான்டேஜ் பெனிஃபிட் எல்லாம் எது கேட்டாலும் இதே தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லிமிடேஷன். நைன் பாயிண்ட்ஸ் எழுதி அப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட் எழுதிடணும் கரெக்ட் ஆண்டி? நைன் பாயிண்ட்ஸும் எழுதி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அதாவது ரொம்ப எலாபரேட்டான ஆன்சர் டீடைல்டு ஆன்சருக்கு. இதே வந்து அது ஜஸ்ட் ஒரு 2 மார்க்னா வெறும் சப்மிட்டிங் என்ன விதத்தில் அது உதவுது அக்கௌண்ட்ஸ்னு மட்டும் சொன்னால் போதும், உள்ளே ரொம்ப இன்டெப்தாக நம்ம போக தேவையில்ல. க்வெஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்குக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம எக்ஸ்பிளனேஷனை எலாபரேட் பண்ணுறதோ இல்லை சுருக்கி எழுதுறதோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே ஆண்டி. லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் இஸ் நாட் ஃபுல்லி எக்ஸாக்ட். அப்படின்னா என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பிஸ்னஸ்ல நடைபெறது எல்லாத்தையும் எக்ஸாக்டான ஃபேக்டான விஷயம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை, இன்னும் சில ஹைடான விஷயம் ஹைடா வந்து மறைக்கக்கூடிய விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ்ல நிறைய ஏற்படும். அதுக்கப்புறம் சில டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியலிஸ்டிக் இல்லா வந்து ரியலிஸ்டிக் இல்லாததெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வரோம். இப்ப அசட்டை வந்து நான் வாங்கின விலைக்கே வந்து புக் வேல்யூக்கே கன்சிடர் பண்றேன், அதுக்கே நான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்றேன்னா இன்றைய நிலவரம் என்ன, இன்ஃபிளேஷன் ரேட்டியோ இல்ல வெளியில இருக்க பிரைஸ் மார்க்கெட் பிரைஸோட நிலவரத்தையோ எதுவுமே கன்சிடர் பண்ணாம வெறும் நான் வாங்கின வேல்யூக்கு மட்டுமே அந்த அசட்டு என்ன வேல்யூக்கு நான் காஸ்ட்டுக்கு வாங்கினோ அதுக்கே நான் டெப்ரிசியேஷன் இயர் ஆஃப்டர் இயர் ப்ரொவைட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால அது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ரியலிஸ்டிக் இஸ் நாட் ஃபுல்லுனா ஃபுல்லி எல்லாத்தையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது இல்லை அக்கௌண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ரியல் கிடையாது ஆண்டி.
ப்ரொடியூ காமிக்கிறாங்க, பட் வந்து எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அசட்ஸ் எல்லாமே நான் இப்போ 5 லட்சத்துக்கு வாங்கினா 5 லட்சத்துக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி இயர் ஆஃப்டர் இயர் வந்து டெப்ரிசியேஷன் நான் வந்து காட்டுறேன். பட் இன்னைக்கு வந்து அதோட வந்து மதிப்பு வந்துட்டு வெளியில மார்க்கெட் நிலவரம் என்னன்றத நான் பாக்குறது இல்ல, இல்ல வந்து இன்ஃபிளேஷன் ரேட்டை நான் கன்சிடர் பண்றது இல்ல. வெளியில இன்ஃபிளேஷன் ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே போகிறது, அது எதையுமே நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. வெறும் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை மட்டும் நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் என்னோட பிஸ்னஸ்ல. ஸோ அதனால அது நாட் ரியலிஸ்டிக், என்டையர்லி வந்து அது நாட் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இன்ஃபிளேஷன், என்னது இன்ஃப்ளேஷனா? இன்ஃப்ளேஷனா வந்து பணம் பணத்தோ அதாவது நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த தன்மை வந்து குறையுது. பணம் வந்து பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகிறது. இப்ப ப்ராடக்ட் வந்து முன்னாடி வந்து ஆனியனோ டொமேட்டோவோ எது வந்தாலும் முன்னாடி வந்து ஒரு ரேட்டு பெர் கேஜி வந்து ஒரு 25 ரூபீஸ் இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அதோட ரேட்டு 50 ரூபீஸ் ஆகுது அதே 1 கேஜி இது. அதனால என்ன ஆகுது, நம்ம வந்து 1 கேஜி வாங்கியிருந்த இடத்துல இப்ப என்ன பண்றோம், 1/2 கேஜி தான் நம்ம வாங்குறோம். அது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட். பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆகுது. பர்ச்சேசிங் பவர்னா மனுஷன் வாங்கக்கூடிய அந்த தன்மையை இழக்கிறான். அவன் கிட்ட இருக்க இன்கம்மை வச்சு அவனால அதே குவான்டிட்டியா வாங்க முடியல, ஏன்னா பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகிறதுனால. ஓகே ஆண்டி. ஆண்டி லிமிடேஷன்னா வந்து அட்வான்டேஜஸ் லிமிடேஷன் ஒன்றும் கிடையாது ஆண்டி? ஒன்றும் கிடையாது. லிமிடேஷன்னா வந்து குறைபாடுகள். அக்கௌண்ட்ஸில் இன்னும் என்ன நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரும் பிஸ்னஸில், ஆனாலும் என்ன குறைபாடுகள் அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் என்ன குறைகள் அதில் இருக்குது அப்படின்றது. அட்வான்டேஜ்ன்றது நிறைகள், என்ன பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அட்வான்டேஜஸ்னால் பெனிஃபிட்ஸ், மெரிட்ஸ், மெரிட்ஸ்னும் சொல்லலாம். லிமிட்டேஷன்ஸ்னா வந்து டிஸ்அட்வான்டேஜ், டிராபேக்கு, டிமெரிட்ஸ், இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ், குறைகள். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இது வந்து ரியலிஸ்டிக் இல்லை அப்படின்றாங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். கரண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இது எதுவுமே நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல வந்து எதுவுமே ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம காட்டுறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் இக்னோர்ஸ் தி குவாலிட்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சனோட வந்து அறிவியோ திறனையோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையோ குவாலிஃபிகேஷனோ எதுவுமே மதிப்பீடு செஞ்சு காட்டுறது இல்லை அந்த இடத்துல. எதா இருந்தாலும் காசுக்கு வேல்யூ பண்ண முடிஞ்சதுன்னா மானிட்டரி டேர்மா அதை மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டை சுத்தமா இக்னோர் பண்ணிடுறோம். வருஷமா ஒர்க் பண்ணாங்க, அந்த பர்சன் வெளில போறாங்கன்னா ஏதாவது இழக்கிறோமா? அப்படி கிடையாது. இதே ஒரு மெஷினரி வாங்கிட்டீங்க, அந்த மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் காட்டுறீங்க, அது குறையுதுன்றோம். அப்படி ஆனா வந்து மேன் பவருக்கு ஏதாவது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? அவங்களோட டேலண்ட்டுக்கோ எதுக்காவது மதிப்பு எதுவுமே கிடையாது. என்னதுமா இப்போ எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, எனக்கு இத ஃபர்ஸ்ட் இல்ல ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருந்துச்சு, ஆனா இது கேட்கலாம் வந்துரல. ஆண்டி இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ என்ன சொல்றது, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம்பிள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா கம்மியா கொடுப்பாங்க, ஐ மீன் கம்மியா படிச்சிருந்தீங்கன்னா கம்மியா சேலரி கொடுப்பாங்க, அதிகமா படிச்சிருந்தா சேலரி வந்து பே பண்றாங்க, அது சேலரி அக்கவுண்ட்ஸ்ல கொண்டு வந்துருவாங்க, அது ஓகே ரைட். ஆனா வந்து அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்க இவ்ளோ வந்து அவங்களால இவ்ளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோம் கம்பெனில இந்த பர்சன் இருக்கிறதுனால அப்படின்னு ஏதாவது ரெக்கக்னிஷன் பண்றதெல்லாம் ஏதாவது நம்ம காட்டுறோமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் காட்டுறது இல்லல அக்கவுண்ட்ஸ்ல. அவங்களுக்கு எவ்வளவு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இல்ல அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால ஏதாவது இழப்பு காட்டுறோமா? டெப்ரிசியேஷன் அசட் காட்டுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நம்ம காட்டுறது இல்லையே. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கெயின் பண்ண ஒரு பர்சன் வந்து அதிகமா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு, அதனால ஏதாவது காட்டுறோமா? எதுவுமே நம்ம காட்டுறது இல்லையே. அததான் இங்க சொல்ல வரோம். பட் நம்ம சேலரி பே பண்றதெல்லாம் அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். பட் அதன் தட் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து குவாலிட்டியோ எதுவுமே நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதெல்லாம் நம்ம எதுவுமே ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்மளால காட்ட முடியாது அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே ஓகே ஆண்டி. ஓகேங்களா? மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மெஷின்க்கு இவ்வளோ காஸ்ட் நான் செலவு பண்ணேன் அப்படின்னு காட்டலாம். அதை திருப்பி வந்து இது பண்றதுக்குன்னு காஸ்ட் இவ்வளோ நான் இன்கர் பண்ணேன்னு காட்டலாம்.
மனுஷங்களை அந்த மாதிரி நம்மளால காட்ட முடியாதுல்ல, இவ்வளோ டேலண்ட் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதனால நீங்க விடுங்க. அண்டி. அதுதான் ஓகேங்களா, அதுதான் குவாலிட்டேட்டிவ் ஐட்டம்ஸ்ன்றது, குவாலிட்டேட்டிவ் எலமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுது அக்கவுண்ட்ஸ். ஓகே அண்டி. ஓகேங்களா, அக்கவுண்டிங் இக்னோர்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ். அதே தான் இங்கேயும் எல்லாமே, அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறதே கிடையாது. நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோமோ, என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணுறோமோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல, அதே சேம் திங்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் எப்பயுமே. நம்ம வந்து ப்ரிவேலிங் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஏதாவது இன்ஃப்ளேஷனுக்கு எதுவுமே நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காட்டுறது இல்லை அப்படின்றாங்க. நாலாவது பாயிண்ட்டும் அதே சேம் திங் மாதிரிதான், சொல்ல வர மாதிரி தான். அஞ்சாவது பாயிண்ட்ல வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங், அக்கவுண்டிங் மே லீட் டு விண்டோ ட்ரெஸ்ஸிங்னா வந்து அதிகப்படியாக காட்டுறது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு லைபிலிட்டி அதிகமா காட்டுறது. விண்டோ ட்ரெஸ்ஸிங் என்னது ஆண்டி? விண்டோ ட்ரெஸ்ஸிங்னா ஆக்சுவலா இருக்கவே இருக்காது, நம்ம வந்து சும்மா ஏத்தி காட்டுறது. இப்ப சில பேர் வந்து என்கிட்ட இவ்வளோ வந்து பணம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்குன்னு, ஆனா ஒண்ணுமே இருக்காதுல்ல, அந்த மாதிரி விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து காமிக்கிற மாதிரி, ஓகே, ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா, எதுவுமே இருக்காது ஆனால் வந்து காட்டுவாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் வந்து தே மை டூ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது பண்ணுறது ஆண்டி, ஓகேங்களா. ஆனா எனக்கு இந்த ஒரு ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது ஆண்டி. ஃபோர்த் இக்னோர்ஸ் பாயிண்ட், இக்னோர்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் எப்பயுமே வந்துட்டு நம்ம வாங்கின காஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்றோம். இப்போ அதோட மதிப்பு மார்க்கெட் நிலவரத்துல என்ன ஏறி இருக்கா இறங்கி இருக்கா எதுவுமே நம்ம கன்சிடர் பண்றது இல்லை ஓகேங்களா. அதோட ரேட் இப்போ என்ன, ப்ரிவைலிங் ரேட்டு, அது எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் சும்மா நம்ம வாங்கினதுக்கு 1,50,000 வாங்கினோம் இல்லை 50,000 வாங்கினோம்னா அதே தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இதே ஒர்த் உள்ள மிஷினரியோ இல்லை ஃபர்னிச்சரோ என்ன ரேட்டுக்கு வெளியில வந்து போயிட்டு இருக்க பர்ச்சேஸ் ப்ரைஸா ஏதாவது கன்சிடர் பண்றோமா? கிடையாது. நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணி டெப்ரிசியேஷன் காட்டிட்டு வரோம் இயர் பை இயர். இப்போ அதோட மதிப்பு வெளியில மார்க்கெட் நிலவரத்துல என்ன பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா கூட இருக்கலாம். சோ 50,000 வாங்குறது இப்ப 50,000 வாங்க முடியாது, அதை விட வந்து 70,000 இல்ல 80,000 கூட ஆயிருக்கும். ஆனா நான் 50,000 வச்சே என்னோட கணக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பேன், அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அந்த 60,000 ஏதாவது நான் இது பண்ணியிருப்பேனா? கண்டிப்பா இல்ல. சோ அதனால வந்து மார்க்கெட் பிரைஸ், கரண்ட் ப்ரிவேலிங் ரேட்டு எதையுமே கன்சிடர் பண்ணாம நான் ஜஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அந்த மெத்தட்லயே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஓகே ஆண்டி. ஓகேங்களா, ஸோ ஏன்னா மணி வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம பிஸ்னஸ் அடாப்ட் பண்ணாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல. ஓகே ஆண்டி. ஸோ விண்டோ ட்ரெஸ்ஸிங் அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட், எப்பயுமே வந்துட்டு இருக்கிறதே எக்ஸாக்டா என்னவோ அந்த ஃபேக்டை ப்ரொஜெக்ட் பண்ணாம ஆனஸ்டா காமிக்காம மேனிப்புலேஷன், மேனிப்புலேஷன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி காட்டுறது. அசட்டோட வேல்யூ இல்லை லைபிலிட்டியோட வேல்யூ நம்மளோட பெனிஃபிட்டுக்காக அந்த மாதிரிலாம், டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுன்றதுனால ப்ராஃபிட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி காட்டுறது, இல்லை அசட் வர்த்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி காட்டுறது, இல்லை ப்ரொவிஷன்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி காட்டுறது, ரிசர்வ் அந்த மாதிரி வந்து நம்மளை பெட்டராக காமிச்சிக்கணுன்றதுக்காக, இல்லை வந்து நம்ம டேக்ஸ் லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக அந்த மாதிரி கூட மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நிறைய பிஸ்னஸில் நடைபெறும். ஸோ அதனால எந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதையே நம்பி இருக்க முடியாதுன்றாங்க. அக்கௌண்ட்ஸு தான் வந்து ட்ரூவான விஷயம் அப்படின்றத நம்ப முடியாது. விண்டோ ட்ரெஸ்ஸிங் கூட நிறைய நடைபெறும் பிஸ்னஸ்க்குள்ளே அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதான் வந்து அட்வான்டேஜஸ் இல்லைன்னா வந்து அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இதை நம்ம அடிக்கடி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர் ரெண்டு விதமாக, யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்னு நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம்ல, யாரெல்லாம் கம்பெனி மேலே அபிப்பிராயங்கள், கம்பெனியோட வெல்ஃபேரில் அபிப்பிராயங்கள், கம்பெனி நல்லா ரன் ஆகணும், அவங்க ஃபினான்ஷியல் போர்ஷன் இன்னும் நல்லா மேலோங்கி வரணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் யூசர். இன்டர்னல் யூசர்னா ஓனரு, மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ஓனர், முக்கியமானது டாப் அஃபிஷியல், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர், அவங்கலாம் கம்பெனியோட ஃபினான்ஷியல் போர்ஷனை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஓகே ஆண்டி. அதை வச்சுதான் அவங்க டிசிஷன் எல்லாமே எடுப்பாங்க.
ஓகேங்களா. ஓகே ஆண்டி. அடுத்தது மேனேஜ்மெண்ட், இவங்களும் ரொம்ப வந்துட்டு மேனேஜர்ஸ். ஸோ எல்லா மேனேஜ்மெண்ட்டும் வந்து வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓனர்ஸ் வந்து ப்ரொமோட்டர், பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணவங்க மேனேஜ்மெண்ட்டு, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கண்டிப்பாக கம்பெனி நல்லா செயல்படணும்னு வந்து நினைப்பாங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்தது ஆண்டி. யாருக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கோ அவங்க வந்து பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது வந்துட்டு எக்ஸ்டர்னல் யூசர்ஸில் பார்க்கும்போது எம்ப்ளாயீஸு, ட்ரேட் யூனியன்ஸு. ஸோ எம்ப்ளாயீஸ் ட்ரேட் யூனியன்ஸ்னால் அவங்க சேல்ரி அதை நம்பி தானே இருக்குது. அவங்க கம்பெனி நல்லா ரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேல்ரி நல்லா க்ரெடிட் பண்ணுவாங்க. என்னென்ன பெனிஃபிட் வேணுமோ எம்ப்ளாயிக்கே எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பாங்க. பிஸ்னஸில் அந்த அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை நல்லா பண்ணி தருவாங்க. இதே ஆண்டி பிஸ்னஸ் அதனால எம்ப்ளாயிஸும் ட்ரேட் யூனியன் நினைப்பாங்களா ஆண்டி நல்லா இருக்கணும்ட்டு? ஆமாம், இப்போ வந்து லாஸ்ட்ல போகுதுன்னா சேல்ரியே கட் பண்ணிடுவாங்களா, இல்லைனா வந்துட்டு லோ வேஜஸ் பே பண்ணுவாங்க, லோ சேல்ரி கொடுப்பாங்க, இல்லை நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன், கேன்டீன் ஃபெசிலிட்டி இன்னும் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் குறைக்கணும்னு பார்ப்பாங்க. கரெக்டுங்களா. ஸோ பிஸ்னஸ்ஸே ப்ராஜெக்ட்ஸ் வராது. இப்போ மேல் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த பிஸ்னஸ் கம்பெனி நல்லா போகலன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸே வராது. அப்போ சேல்ரியை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை எம்ப்ளாயியை தூக்கி அமுச்சிடணும் வீட்டுக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏற்படும்ல பிஸ்னஸில், ஆமா ஆண்டி. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இழப்புகள் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும், எம்ப்ளாயி பாயிண்ட் ஆண்டி ஆஃப் அப்போ வியூலேருந்து. ரெண்டு பேருமே அப்படிதான் நல்லதுதான் நினைப்பாங்க அப்படின்னா. ஆமாம், நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷனோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோ நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேல்ரி வரும், ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்னென்ன ஸ்கீம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா கட் பண்ணிட்டாங்கன்னா போன வருஷம் இருந்ததுங்க இன்க்ரிமெண்ட்டு, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கலங்க அப்படின்வாங்க. ஸோ கரெக்ட் அதனால ஆண்டி. நம்மளுக்கு லாஸ் தானே. ஸோ அதனால வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ட்ரேட் யூனியனும் நல்லபடியாக போகணும் தான் கம்பெனியை நினைப்பாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா போகணும் தான் நினைப்பாங்க, வெளியில் போயிட்டோம்னா பரவாயில்ல. ஓகேங்களா. அடுத்தது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளோட பிஸ்னஸ்க்கு. அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அந்த அளவுக்கு வர்த்தா, திருப்பி லோனை வந்து பே பண்ணுருவோமா, நம்ம கிட்டேருந்து ரெக்வயர் பண்ணிடலாமா லோன் அமௌண்ட்டு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா. லோன் நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே நம்ம இதை கரெக்டாக ப்ராம்ப்டாக வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டிடுவோமா, நம்ம லோனோட மொத்த அமௌண்ட்டை பே பண்ணி முடிச்சிருவோமா, அதுக்கு அளவுக்கு நம்ம வர்த்தா, நம்ம அசட்டு வர்த்தா, இன்கேஸ் நம்மளால் பே பண்ண முடியாமல் இன்சால்வெண்ட்டாக ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அசட்டை வச்சு கூட ரீபே பண்ணலாம், அந்த அளவுக்கு சொத்து இருக்கா முதல்ல உங்கள் கம்பெனியில் அப்படின்றதா பார்ப்பாங்க. ஸோ அதனால் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் முக்கியம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸு, பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெஸ்டாரு. ஓகேங்களா. நான் இந்த கம்பெனியில் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா நான் ஒரு இன்வெஸ்டாரு, நாளைக்கு நான் வாங்கலாம் அந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு ஃபியூச்சர்ல வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது பொட்டென்ஷியல் இன்வெஸ்டார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்வெஸ்டார்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெஸ்டாரு. பொட்டென்ஷியல் இன்வெஸ்டார்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகுது, ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கம்பெனியை பற்றி நல்லா வந்து பாசிட்டிவான விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ ஓகே அது நல்லா ரன் ஆகுது, அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நான் வந்து ஒரு பொட்டென்ஷியல் இன்வெஸ்டாராக இருக்கேன். ஸோ அதனால் அந்த அந்த பீப்புளும் வந்து கம்பெனி வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஆண்டி. இல்லனா அந்த கம்பெனியோட ஷேரை வித்துட்டு வேற கம்பெனியில வந்து ஷேர் வாங்குவாங்க. ஓகேங்களா. ஓகே ஸோ ஆண்டி. அதனால இன்வெஸ்டார் பொட்டென்ஷியல் இன்வெஸ்டார் ஆவலா இருப்பாங்க. கிரெடிட்டார், கிரெடிட்டார் வந்து கூட்ஸும் சப்ளை பண்ணலாம், இல்ல கேஷும் வந்து நம்மளுக்கு கடனாக கொடுக்கலாம். கூட்ஸை வந்து சப்ளை பண்றாங்க, இப்ப எல்லா பிசினஸும் கேஷுக்கே நடைபெறணும்னா எல்லா பிசினஸும் நடைபெறாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்ல வித்து தான் ஆகணும், சில டைம் கிரெடிட்ல வாங்கி தான் ஆகணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி வரக்கூடிய பர்சன் தான் என்னதுன்னா இந்த கிரெடிட்டாரு. உண்மையிலே இப்ப நீ வாங்கிட்ட ரா மெட்டீரியல் வாங்கிட்ட, உன்னோட பிசினஸ் தேவையான இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ற அதுக்கான அசம்பிளி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்ட, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம், அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை நீ பே பண்ணிடுவியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ வந்து ஒரு 6 மந்த்ஸ்லயோ இல்லை 3 மந்த்ஸ்லயோ நம்ம வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கோம்னா அதுக்குள்ள நீ கட்டிடுவியா அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால வந்து கிரெடிட்டாருக்கு உன்னோட பிஸ்னஸோட நிலவரம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ அக்கௌண்ட்ஸை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க வெதர் நீ வர்த்தியான பர்சனா, உனக்கு வந்து இவ்வளோ கூட்ஸ் வந்து கிரெடிட்ல சப்ளை பண்ற அளவுக்கு நீ காசு திரும்பி கொடுப்பியா அப்படின்றத பார்ப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது லீகல் பிஸ்னஸா, கஸ்டமர் பப்ளிக்கோட வெல்ஃபேர்க்காக தான் நடத்துறீங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்ல. சொசைட்டிக்கு வந்து எந்த விதத்திலும் கேடு விளைவிக்க கூடாது. நம்ம பண்ணுற பிஸ்னஸ்னால கெமிக்கல் வேஸ்ட்டோ இல்லை பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதோ இல்லை மற்ற எதுவுமே நடைபெறக்கூடாது, இல்லீகலோ அந்த மாதிரி எதுவுமே நடைபெறக்கூடாது. ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வந்து நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும். ஸோ அதனால வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸு எல்லாருக்குமே என்னதுன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக போகுதா, எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம், இது எல்லாமே நம்மளை வந்து அவங்களுக்கும் வந்து தெரியணும். ஸோ அவங்களும் அக்கௌண்ட்ஸை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி பர்டிகுலராக நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ கண்ட்ரியோட வளர்ச்சிக்காக அது வந்து பாடுபடுதுன்னு தானே அர்த்தம். ஸோ கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா வளருதுன்னா அப்போ கண்டிப்பாக அது என்ன ஆகும், நேஷனல் இன்கம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு அந்த செக்டாரு அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து நல்லா ரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுலாம் சரியான முறைகளில் கட்டிட்டு வராங்களா, எவ்வளோ தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்றத டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் தெரிய வரணும் கம்பெனியை பற்றி. ஓகேங்களா. அடுத்தது ரிசர்ச்சர்ஸு, அண்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன கிரெடிட்டார்ஸ் பண்றது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது எனக்கு. கிரெடிட்டார்னா வந்து இப்போ நம்ம நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க கேஷுக்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கிரெடிட்டுக்கு வாங்குவீங்க. இப்போ நீங்க ஒரு ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா இப்போ வுட் எல்லாம் உங்களுக்கு தேவை. எப்பயுமே நீங்க என்ன கையில காசு வச்சுட்டே எல்லாத்தையும் வாங்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களும் என்ன பண்றீங்க, கஸ்டமருக்கு கிரெடிட்ல விற்கிறீங்க. ஓகேங்களா. கிரெடிட்ல வித்தாதான் என்ன ஆகும், நிறைய கஸ்டமர் நீங்க பார்க்க முடியும். கேஷுக்கு தான் நான் விற்பேன் அப்படின்னா கஸ்டமர் நிறைய பார்க்க முடியாது, அப்ப என்ன ஆகும், கேஷ் இல்லாம போகும் உங்க கையில. அப்போ நீங்க அது வரைக்கும் நீங்க பிசினஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியாது. பிசினஸ் பாட்டு போயிட்டே இருக்கணும், ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும் ஃபினான்ஸை நம்ம. அப்ப என்ன பண்றோம், நம்ம கிரெடிட்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சப்ளையர் கிட்ட இருந்து. அந்த பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரெடிட் ஆருன்னு சொல்றோம். சப்ளையர் பண்றாங்கள அது கிரெடிட்ல சப்ளை நம்மளுக்கு பண்ணா அவன் கிரெடிட் ஆரு, ஓகே அண்டி. உங்களுக்கு அவன் கிரெடிட் ஆர். ஓகே அண்டி. சோ அத தான் கிரெடிட் ஆர்னு சொல்றோம். அவங்களும் வந்து சப்ளை பண்ணோம்னா சும்மா கேஷ் நீங்க திருப்பி வந்து பணத்தை வந்து 3 மாசத்துலயே 6 மாசத்துலயே கட்டணும்னு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா அவனோட கட்டுறீங்களா கட்டுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அவனும் உங்களை பத்தி. ஸோ அதனாலதான் கிரெடிட்டா இருக்கும் ரொம்ப முக்கியம். உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்களா? ஸோ சப்போஸ் இன் கேஸ் பே பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது அசட்டியே வித்தாது நீங்க வந்து அதை செட்டில் பண்றீங்களான்னு பாக்கணும் அவனோட டியூஸ் எல்லாம் நீங்க. ஓகேங்களா. ஸோ அதான் கிரெடிட் ஆர்னா. ஓகேங்களா. ரிசர்ச்சர்ஸ் யூஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இந்த ரிசர்ச் ஒர்க். ரிசர்ச்சர்ஸ்னா வந்து வந்து புதுசாக ஏதாவது ப்ராடக்டை லான்ச் பண்ணோம் அந்த ஏதாவது என்னன்னா அதுக்கான போதுமான ஃபினான்ஸ் உங்ககிட்ட இருக்கா, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ரிசர்ச்சர்ஸ் கன்சியூமர், நீங்கள் நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்களா, அதுக்கப்புறம் எவ்வளோ தான் உண்மையிலேயே நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கர் பண்ணுறீங்க, ஒரு பொருளை தயாரிக்க ஒரு ஒரு யூனிட்டையும் தயாரிக்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, மெட்டீரியல் இவ்வளோ போடுவீங்க, லேபருக்கு இவ்வளோ வேஜ் பே பண்ணுவீங்கன்னு மொத்தமாக சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்கர் பண்ணுறீங்க, எம்ஆர்பி ரேட்டுன்றோம்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு, அது வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவான் எல்லா செல்லரும், எம்ஆர் வந்து எவ்வளவு அவனுக்கு மொத்தமா செலவாகுது அந்த பொருளை தயாரிக்க, பிளஸ் ஒரு ப்ராஃபிட்னு ஒரு அமௌண்ட்டை நிர்ணயிச்சு தான் என்ன பண்றான், எம்ஆர்பி ரேட்டை ஃபிக்ஸ் பண்றான். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அது உண்மையிலே உங்களுக்கு எவ்வளோதான் ஆகுது அந்த பொருளை தயாரிக்க, நீங்க ஓவரா வந்து ப்ராஃபிட்டில் விற்கணுன்றதுக்காக யுவர் ஃபிக்ஸிங் செல்லிங் ப்ரைஸ் மோரா, இதெல்லாம் அவனும் வந்து பார்க்கணும், கஸ்டமரும் வந்து வந்து தே ஹாவ் டு நோ. ஸோ அதனால வந்து கன்சியூமர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பப்ளிக்கு, சொசைட்டிக்கு வந்து எந்த வித இதுவும் இல்லாம நம்ம பாதிப்பு இல்லாம பிசினஸ் நடத்தணும், அப்ப கண்டிப்பா வந்து அவங்களும் வந்து பப்ளிக்கு எல்லாருக்குமே வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தேவை ஒரு கம்பெனியை பத்தி அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து யூசர்ஸ். மட்டும் கொஞ்சம் கிளியரா இல்ல. எதுமா
வரும் பப்ளிக்கு. கன்சியூமரா? கன்சியூமர் ரெக்வயர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் குட் அக்கௌண்டிங் கண்ட்ரோல் ஸோ தட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மே பி ரெடியூஸ்ட் வித் தி ரிசல்டன்ட் ரிடக்ஷன் இன் தி ப்ரைஸஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பிஸ்னஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். ஒரு பொருளை தயாரிக்க எவ்வளோ வந்து காசு வந்து செலவிடுறாங்கன்றத தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு கண்ட்ரோல் வைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி ஆச்சுன்னா அப்ப பிரைஸ் பிக்ஸ் பண்ற பிரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கணக்கே இல்லாம செலவு பண்ணக்கூடிய இடத்துல அப்ப அது என்ன பண்ணுவாங்க, அதிகமான பர்டனை தூக்கி யார் மேல போடுவாங்கன்னா கன்சியூமர் மேலதான் போடுவாங்க. பிரைஸ் அதிகமான விலைக்கு விற்பாங்க, ஏன்னா அவங்க அந்த காஸ்ட சமாளிக்கணும்ல, சோ பிரைஸ்ல வந்து போடுவாங்க. அந்த அந்த யார் அல்டிமேட்டா பேர் பண்ண போறதுன்னா கஸ்டமர் தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அதனால கன்சியூமரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அவங்களுக்கும் இந்த கன்சியூமருக்கும் வந்து பிரைஸ் எப்படி நிர்ணயிக்கிறாங்க, கம்பெனியில ஃபேர் ப்ரைஸஸ் தான் வந்து வச்சு விற்கிறாங்களா பொருளுங்களை அப்படின்றது கன்சியூமர் வந்து இப்போ ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணோம் தான் எந்த பிஸ்னஸும் நினைப்பாங்க. அப்ப கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் லெவல் வந்து ஃபேரா இருக்கும். இல்லை அப்படின்னா ஹையர் ப்ரைஸஸ் வச்சு வித்தாங்கன்னா கண்டிப்பா கன்சியூமரை பாதிப்படை வைக்கும். கன்சியூமர்னா வந்து வாங்குறவங்க, வாங்குறவங்க நீ நானே எல்லாமே கன்சியூமர்ஸ் தான். ஓகேங்களா? என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்குறோமோ அது ஒரு டியூரபிள் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்ல டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் யார் வாங்குறாங்களோ யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் கன்சியூமர். ஓகே ஆண்டி. அடுத்தது பப்ளிக், பப்ளிக்கோட நலனுக்காக தான் அந்த பிசினஸ் நடைபெறதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ எந்த வித ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து பாதிப்படைகிற மாதிரி எந்த பிசினஸும் நடைபெறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது பப்ளிக்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் கீழே வருது. ஓகேங்களா? யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பிரான்ச்சஸ் இல்லைனா சப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல மொத்தம் மூணு பிரான்ச் இருக்குமா? ஒன்று வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அடுத்தது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மூணு அக்கௌண்டிங் இருக்கு, ஃபினான்ஷியல், காஸ்ட், மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னா தனித்தனி சப்ஜெக்டா, நீங்க யூஜி பிகாம் படிச்சீங்கன்னா தனித்தனி சப்ஜெக்டா வந்து படிப்பீங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தானே எடுக்கிறீங்க? நானா? நான் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துடும். நம்மளோட எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யூனிட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஒரு யூனிட் கார்பரேட் அக்கௌண்டிங், ஒரு யூனிட் காஸ்ட் அக்கௌண்டிங், ஒரு யூனிட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இப்படி நான் அஞ்சு யூனிட்டும் அஞ்சு அஞ்சு டாபிக்லேருந்து வரும். ஒரு ஒரு யூனிட்டா வரும். இப்ப யூஜில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டா வரும், பிஜி எம்பிஏ ஆமா ஒரு ஒரு சப்ஜெக்டா வரும், பிஜில வந்துட்டு எம்பிஏ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஒரு யூனிட்டா வரும். ஒரு ஒரு இதுவும் டாபிக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்டா படிக்கிறது ஒரு ஒரு யூனிட்டா வரும். யூனிட்னா அப்படி ஆண்டி? யூனிட்னா அதுக்குள்ளேயே ஒரு நான் வந்து ஒரு அஞ்சாறு டாபிக், ஏழு எட்டு டாபிக் மொத்தமா கவர் பண்ணி அதுக்குள்ளேயே போட்டுருவாங்க எல்லாத்தையும். ஒரு சப்ஜெக்டா படிச்சது கம்ப்ரஸ் பண்ணி போடுற மாதிரி, கம்ப்ரஸ் பண்ணி மொத்தமா அதுக்குள்ளேயே நுழைச்சிடுற மாதிரி. ஆமா இது சப்ஜெக்ட் தான், தனித்தனி சப்ஜெக்ட்ஸா படிப்போம் யூஜில பிகாம்ல. பிபிஏலும் வரும், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பிபிஏலையும் வரும். பிகாம்ல காஸ்ட் அக்கௌண்டிங்கும் சேர்ந்து வரும், காஸ்ட் அக்கௌண்டிங் அப்புறம் கார்பரேட் அக்கௌண்டிங் அதுவும் வரும். கம்பெனியில எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றது. டைப் இருக்குதா கார்பரேட் அக்கௌண்டிங் என்றண்டி? ஆனா பிரான்ச்சஸ்ல கிடையாது, பிரான்ச்சஸ்ல மூணு பிரான்ச்சு தான் சப்ஜெக்ட்ல. பிரான்ச்சஸ்ல மூணு தான், ஃபினான்ஷியல், காஸ்ட், மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? தியரி கேட்டாங்கன்னா பிரான்ச்சஸ்ல மூணு தான் இருக்கு,
இது மூணு மட்டும்தான் ஓகேங்களா. ஆ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து எல்லா கம்பெனிஸும் மெயின்டைன் பண்ணுறது, கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இதில் மேக்சிமம் என்னன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நடைபெற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கொண்டு வந்துருவாங்க. குறிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சொல்ல வராங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதா இல்லை லாஸ் இன்கர் பண்ணுதா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக, ப்ராஃபிட்டபிலிட்டி போர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல் போர்ஷனோட அசட் அண்ட் லைபிலிட்டியோட நிலவரத்தை பற்றி ஒரு பர்டிகுலர் இயரில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஓகேங்களா. காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்கர் பண்ணுறாங்க ஒரு பொருளை தயாரிக்க, காஸ்ட்டில் கண்ட்ரோல் வைக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் என்ன பண்ண முடியும் ப்ராஃபிட் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காகவும் வைக்கிறாங்க. ஸோ காஸ்ட் எவ்வளோ நம்ம இன்கர் பண்ணுறோமோ அதை வச்சு தானே இப்போ ஒரு பொருளை தயாரிக்க 10 ரூபா ஆகுதுன்னா சரி நம்ம எவ்வளோ ப்ரைஸ் நம்ம வந்துட்டு 12 ரூபீஸ் வச்சு விற்கலாமா அப்படின்றத அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எது உதவுதுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் உதவுது. அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பெட்டராக தெரிஞ்சுக்கணும்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கம்பெனியில் ஓகேங்களா. அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சு இன்னும் வந்து நம்ம பெட்டராக நம்ம கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும், டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும், பிளான் பண்ணுறதுக்கும், பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பண்ணுறாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இது மூணுத்தில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது இட் இஸ் நாட் கம்பல்சரி லைக் தட், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மாதிரி கம்பல்சரிலாம் கிடையாது. சில கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து முழுக்க முழுக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜர், சிஓ அவங்க வந்து எப்படி பிஸ்னஸ் வந்து இயர் பை இயர் அதோட ப்ரோக்ரஸை தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம படித்தோம்ல அந்த டூல்ஸ் எல்லாம் சொன்னோம்ல போன இதில் வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே இருக்க டேட்டாவை வந்து இன்னும் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறோம். வருஷம் வருஷம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அது முக்கியம் இல்லை, போன வருஷம் அசட் எப்படி இருந்தது, இந்த வருஷம் அசட் இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி அசட்டோட நிலவரம் இல்லை லயபிலிட்டியோட நிலவரம் இல்லை சேல்ஸு ப்ராஃபிட்டு இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதெல்லாம் இம்பேக்ட் என்ன இதெல்லாம் நான் படிக்கணும்ல அதுக்காக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறாங்க ஓகே. இது கம்பல்சரி கிடையாது ஆனால் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, தன்னோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆஹா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா. டிஃபால்ட்டா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படி கிடையாது. கண்டிப்பா கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கு. கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும், பப்ளிஷ் பண்ணணும்னு அந்த மாதிரி எல்லாம் கிரைடீரியா எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அந்த மாதிரி கம்பல்சரிலாம் கிடையாது, நம்மளோட ஓன் டிஸ்கிரிஷன் தான் ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது அதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ரெண்டு இருக்கு, டபுள் என்ட்ரி சிஸ்டம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் இதில் இருக்கும், ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு, ரெண்டு ஆஸ்பெக்ட் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் ஓகேங்களா. டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட், ஒன்று வந்து பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட்னு என்டர் பண்ணோம், இன்னொன்று பெனிஃபிட் கிவிங். ஒரு மெஷின் நான் வாங்குறேன்னா மெஷின் எனக்குள்ள பிஸ்னஸ்க்குள்ளே வருது, மெஷின் நான் வாங்குறதுனால நான் கேஷ் பே பண்ணுறேன், கேஷ் வெளில போகுது. ஸோ ரெண்டு ஆஸ்பெக்டாக எடுத்துக்கிறோம் நம்ம, மெஷின் வந்து ரிசீவிங் ஆஸ்பெக்ட், பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், கேஷ் வந்து பெனிஃபிட் கோயிங் ஆஸ்பெக்ட்
ஓகேங்களா? ஸோ கேஷ் வெளில போகுது, அதனால அது கோயிங் ஆஸ்பெக்ட், பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், மெஷின் உள்ள வருது அது ரிசீவிங் ஆஸ்பெக்ட். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. டெபிட்ல அமௌண்ட் என்ன என்டர் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலா கிரெடிட் கொடுக்கணும். நம்ம 10,000 மெஷின் உள்ள வருதுன்னா 10,000 அளவுக்கு வெளியில கேஷ் போகுதுன்னு அர்த்தம். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஸோ அதனால டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அதில் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஒன்று டெபிட்டு அதாவது பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட் அது வந்து பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட். ரெண்டும் என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபர்னிச்சர் சேல் பண்றோம்னா ஃபர்னிச்சர் என்ன ஆகுது, வெளில போகுது, கேஷ் என்ன ஆகுது, உள்ள வர்றது. ஸோ கேஷ் இங்க பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்டா இருக்கு, டெபிட் ஆஸ்பெக்டா. ஃபர்னிச்சர் வெளில போறதுனால அது கிவிங் ஆஸ்பெக்டா வருது, கிரெடிட் ஆஸ்பெக்டா இருக்கு. சம் போடும் போது இன்னும் பெட்டரா புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அந்த மாதிரி பிஸ்னஸை தவிர்த்து மற்ற கம்பெனிஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் கவர்மெண்ட்டு, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒத்துப்பாங்க. அது வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி அதை அடாப்ட் பண்ணி கண்டிப்பா பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் பிசினஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்றாங்க. இன்கம்ப்ளீட்னா ப்ராப்பரா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம கம்பெனியோட ப்ராஃபிட்டை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில கணக்கு வழக்குகள் மட்டும் நான் மெயின்டைன் பண்றது என்னோட பிஸ்னஸ்ல. இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்ல ஒரு சின்ன நம்மளுக்கு மட்டும் தானே ஆண்டி, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மட்டும். எதுமா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்? நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. அண்ட் இதை வந்து மேக்ஸிமம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட ப்ராஃபிட்டை நான் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறேன் இல்லை நஷ்டம் அடைகிறேன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக எந்த வித ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இப்படி தான் மெத்தட் அடாப்ட் பண்ணுன்றது கிடையாது, நான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் மெயின்டைன் பண்ணுறது. எந்த ப்ரொசீஜரும் காம்ப்ளிகேட்டடாக அடாப்ட் பண்ணாமல் ஒரு ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ண கூடியது, இன்கம்ப்ளீட் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க அத. பட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா? சோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது கம்பெனிஸ் வந்து தே ஹாவ் டு மெயின்டைன், அது படிதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போகணும் அப்படின்றத டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல கொண்டு வராங்க. எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா எல்லா இடத்துலயும் அது வந்து ஃபாலோ பண்றாங்க, எல்லா இடத்துலயும் நம்ம மணி குடுக்கறோம், நம்மளுக்கு வந்து பொருள் குடுக்கறாங்க, அப்ப எல்லா இடத்துலயும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆண்டி வரும் டபுள். ஆமா, ஆனா வந்து சின்ன லெவல் ஆஃப் பிசினஸ் பெரிய லெவல் ஆஃப் பிசினஸ்னு இருக்கு. ஓகேங்களா? ஒரு சின்ன கடை வச்சிருக்கவ ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, அவனுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட், அவன் போட்ட பணமும் கம்மியா இருக்கும், அதுல இருந்து எடுக்கிற பணமும் கம்மியா இருக்கும், அதனால வந்து அவன் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அவனுக்கு தெரிஞ்சா போதும், கரெக்ட்டுங்களா? ஆனா பெரிய லெவல் பிசினஸ் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணவெல்லாம் கண்டிப்பா பண்ணணும், அது வந்து ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட், அவன் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா, கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்களுக்கு லீகல் ரெக்குயர்மெண்ட்டுன்னு கிடையாது. ஸோ எவ்வளோ வந்து வருமானம் வருதோ அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டு போனா போதும், அந்த இதெல்லாம் ரொம்ப வந்து தே வில் நாட் ரெஃபர், பார்க்க மாட்டாங்க. பட் வந்து ரொம்ப நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா அப்ப எப்படி டாக்ஸ் வந்து அவங்களுக்கு இம்போஸ் பண்றது? அப்ப அந்த இடத்துல கம்பல்சரியா தான் ஆக்குவாங்க, அவங்க ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே அண்டி. ஆனா எனக்கு அந்த சி அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் இன்னும் புரிய மாட்டேங்குது. அதாவது நோட் புக்ல என்டர் பண்றத சொல்றாங்களா? நோட் புக்ல அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்ப நோட் புக் சிஸ்டம் ஓரியன்டா ஆயிடுச்சு, அது ஓகே. ஓகேங்களா? சோ பேப்பர்ல நோட் டவுன் பண்றத விடுங்க, சிஸ்டம்லயே கூட பண்றாங்க. சோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு போது வந்துட்டு ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கேப் எல்லாம் நம்ம படிச்சோம்ல கான்செப்ட்ஸ் எல்லாம், அதுபடி ஃபாலோ பண்ணி போகிறது, பிசினஸ் வந்து ஃபாலோ பண்ணி அதுபடி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஓகே அண்டி, ஓகே அண்டி, புரிஞ்சுது. ஆனா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது அப்படி கிடையாது, இப்படிதான் மெத்தட் ப்ரொசீஜர் இதெல்லாம் அடாப்ட் பண்ணோம்னு கிடையாது, ப்ராப்பரா கிடையாது. பட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது ப்ராப்பர்,
இப்போ டியூஷன் படிக்கிறதுக்கோ ஸ்கூல் படிக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்கூல்னா யூனிஃபார்ம் போட்டு இந்த டைமுக்கு கரெக்டாக போயிடணும் அப்படின்னு இருக்குல்ல. பட் டியூஷன்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போவோம்ல, ட்ரெஸ் கோடு எதுவுமே கிடையாதுல, அந்த மாதிரி தான். ஓகே ஆண்டி, ஓகேங்களா? ஸோ தமிழ் என்னம்மா, நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஸோ அதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் வித்தியாசம். எனக்கு நிறைய ஃபாஸ்டா புரிஞ்சுக்கும், நல்லா சொல்றேன். என்னதுமா எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஈஸியா கொடுத்தாங்க, டக்குன்னு அது கூட ஞாபகம். ஆனா அதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ண முடியாது, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதும் போது எல்லாமே பார்த்தாச்சு, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புறம் எல்லாமே பார்த்தாச்சு, அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அக்கவுண்டிங் சைக்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அக்கவுண்டிங் ஆர்டா சயின்ஸா யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம. முடிச்சாச்சு ஆன்ட்டி.